தற்குறி ஓய் யார சொன்ன? உன்னல்லப்பா இங்க தற்குறி அப்படின்னு ட்வீட் போட்ட ஹெச் ராஜாயோட கருத்துக்களை பத்தி தான் நீ பேச போறோம். இயக்குனர் வெற்றிமாறன் பேசியதுக்கு தற்குறி அப்படின்னு ட்வீட் போட்டிருக்காரு இந்த ஐயா. ஐயாவோட கருத்துக்கள்லாம் மிக சிறப்பா இருக்கும். அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் பல ஆராய்ச்சிக்கு அப்புறம் தான் பேசுவார். ஐயா ஒரு மாவீரன், வீரத்துக்கு பேர் போனவர். எங்க கிரகத்துல எங்க தாத்தா வீர சாவாக்கர், என் சொந்த தாத்தா, எப்படி மன்னிப்பு கடிதத்துக்கு பேர் போனவரோ, மன்னிப்புக்கு பேர் போனவரோ. எங்க கிரகத்துல கூட ஒருத்தர் என்ன பண்ணாரு, கோர்ட்டை வந்து திட்டிட்டு உடனடியாக அரெஸ்ட் கூட அவங்க போய் மன்னிப்பு கேட்டவர் எங்க கிரகத்துல ஒருத்தர். ஐயா இல்ல, ஐயா வந்து வீரத்துக்கு பேர் போனவர், ஆராய்ச்சிக்கு பேர் போனவர், ஆதாரத்துக்கு பேர் போனவர். அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலும் பல அர்த்தங்கள் இருக்கும், பல ஆதாரங்கள் இருக்கும். அப்படியாப்பட்ட தற்குறி அப்படின்னு ட்வீட் போட்ட ஐயா எனக்கு எப்படின்னா, கும்பிட போன தெய்வம் அட குறுக்கே வந்ததங்கம்மா, குறுக்கே வந்ததம்மா, உங்க அம்மா எங்க அம்மா எல்லாம் நான் பாட்டு எழுதல பாடவில்ல. அப்படி எழுதுந்து யாருன்னா மனநோயாளி அப்படின்னு பேசிய ஆக சிறந்த இயக்குனர் இந்திய சினிமாவில். இவரை போல ஒரு இயக்குனரை பார்க்க முடியாது, அந்த மாதிரியான இயக்குனர் அவர். அதுவும் அவரோட சமூக சார்ந்த சிந்தனையும், அவரோட என்ன சொல்றது, ஒரு சமத்துவத்துக்கான புரட்சியும் அவரோட பாடல்கள்லையும் அவரோட படங்கள்லையும் தெரியும். மக்களுக்கான கருத்துக்கள், பெண்களுக்கான கருத்துக்கள், பெண் விடுதலை தான் அண்ணனோட மூச்சு. அப்படியாப்பட்ட மனநோயாளி அப்படின்னு பேசிய டைரக்டர் யாரை பத்தி பேசியிருக்கிறாரு, வெற்றிமாறனை பார்த்து மனநோயாளின்னு சொல்லிக்கிறாரு. இந்த மனநோயாளின்னு சொன்ன டைரக்டர் வந்தனா தற்குறி அப்படின்னு ட்வீட் போட்ட ஐயாவும் மனநோயாளி அப்படின்னு பேசிய இயக்குனரும் எதுக்கு கோவப்பட்டு இப்படி பேசினாங்கன்னா, இயக்குனர் வெற்றிமாறன் திருவள்ளுவருக்கு காவி உடை போட்டாங்க, ராஜராஜ சோழனை இந்து மன்னனா மாத்த ட்ரை பண்றாங்க அப்படின்னு பேசிட்டாரு. அதுதான் பொறுத்துக்க முடியல. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் வரலாறு கரைச்சி குடிச்சவங்க, வரலாறு தெரிஞ்சு எல்லா இடத்துலயும் அடிச்சு பேசுறவங்க. அவங்க பேச்சுல ஒவ்வொன்றும் அவ்வளவு தெளிவு இருக்கும். அப்படியாப்பட்ட வரலாறு கரைச்சி குடிச்சவங்க பேசினாங்கன்னா அது உண்மையா தானே இருக்கும். அவ்வளோ ஏன், இப்ப கூட ஒரு ட்ரெய்லர் வந்துச்சு, நடிகர் பிரபாஸ் ராமனாவும் சைஃபர் அலி கான் ராவணனாவும் ஒரு படம் நடிக்கிறாங்க, ராவணன் ஒரு தமிழ் மன்னன், அது ஒரு வரலாறு. ஐயா அளவுக்கோ இயக்குனர் அளவுக்கோ நமக்கு வரலாறு தெரியாது, அதுக்கு படிக்கணும், நமக்கு படிக்க நேரம் இல்லை. அதுக்காகத்தான் இருக்கு குக்கு எஃப்எம். குக்கு எஃப்எம்ல நமக்கு தேவையான எல்லா விதமான புத்தகங்களும் ஆடியோ ஃபார்மேட்ல இருக்கு, அதாவது ஆடியோ புக்கா இருக்கு, ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி நம்ம கேட்டுக்கலாம். அப்படி நான் கேட்ட புத்தகம் தான் தமிழ் மகன் ராவணன். ராவணனோட சிறப்புகளையும், ராவணன் ஒரு தமிழ் மன்னனும், அவனோட வரலாற்றையும் மிக சிறப்பா இந்த தொடர்ல சொல்லியிருக்காங்க. உண்மையில் அந்த நான்கு பிள்ளைகளுக்கும் அவர்கள் பெற்றோர் வைத்த பெயர்கள் முறையே சிவதாசன், பரமன், பசுபதி, உமையம்மை என்பவனவாகும். சிவதாசனே ராவணன் என்றும், பரமனே கும்பகர்ணன் என்றும். குக்கு எஃப்எம்ல இந்த ஒரு புத்தகம் மட்டும் இல்ல, நமக்கு தேவையான எல்லா விதமான புத்தகங்களும் எல்லா மொழியிலும் கிடைக்கும். தமிழ், ஆங்கிலம், மலையாளம், கன்னடம், ஹிந்தி எல்லா மொழியிலும் இருக்கு. நாவல், வரலாறு, கலை, அறிவியல் போன்ற எல்லா விதமான புத்தகங்களும் அங்கே கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வருஷத்துக்கு 399 ரூபா மட்டும்தான், அதுவும் சங்கி 50, நல்லா ஞாபகம் வச்சுங்க. சங்கி 50 என்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணீங்கன்னா வருஷத்துக்கு வெறும் 199 ரூபா மட்டும்தான். சங்கி 50 கூப்பன் கோடை யூஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, குக்கிய பப்பம் பயன்படுத்துங்க. இப்போ தற்குறி அப்படின்னு ட்வீட் போட்ட ஐயா போட்ட ட்வீட்டுக்கு வருவோம். சிவன் கோயிலை கட்டிய மாமன்னன் என்ன இஸ்லாமியரா அல்லது கிறித்துவரா பௌத்தரா என்பதை அந்த தற்குறி சொல்லட்டும்னு ஐயா சொல்லியிருக்காரு. யார சொல்லியிருக்காரு, இயக்குனர் வெற்றிமாறன தற்குறின்னு இந்த தற்குறின்னு ட்வீட் போட்ட ஐயா சொல்லியிருக்காரு. அப்போ சிவன் கோயிலை கட்டிய மாமன்னன் இந்துவா? அப்போ இந்துன்னு ஒரு மதம் இருந்ததா? அதே மாதிரி இந்து மதம், சைவம், வைணவம், இப்படி பல மதங்களாக இந்திய மதங்கள் செதறி இருந்துச்சு. இந்திய மதங்கள் அனைத்தையும் ஒன்றிணைத்தான் ஆங்கிலேயன், ஒன்றிணைத்து அதுக்கு ஒரு பேர் வச்சான், இந்துன்னு பேர் வச்சான் தான் ஆங்கிலேயன், இந்துன்னு பேர் வச்சான். வெள்ளக்காரன் கொடுத்தானா தற்குறி அப்படின்னு ட்வீட் போட்ட ஐயா என்ன பேர் வெள்ளக்காரன் கொடுத்தான்னு சொல்றாரு. அப்ப நம்ம பேர் இல்லையா, அப்படி ஒரு மதமே அப்ப இல்லையா, வெள்ளக்கார ஆர்கனைஸ் பண்ணி இந்துன்னு பேர் வச்சானா? மானத்துக்கும் ரோஷத்துக்கும் வீரத்துக்கும் பேர் போன ஐயா, வெள்ளக்காரன் கொடுத்த பேர் நமக்கு எதுக்கு? வெள்ளையனே வெளியேறுன்னு அப்பயே சொல்லியாச்சே, அவன் கொடுத்த பேர் மட்டும் நமக்கு எதுக்கு? ஐயோ இந்த நேரம் பார்த்து கைகூலி கைகூலி கிறிஸ்தவ கைகூலி அப்படின்னு பேசக்கூடிய ஐயா, எல்லாரோட மானம் தான் உங்களுக்கு தான் என்னன்னு தெரியும், நீங்க இருக்கும் போதுதான் இந்த கொடுமை. வெள்ளக்காரன் கொடுத்தானாமே இந்துன்ற பேரு,
வெள்ளக்காரன் யாரு, எந்த மதத்தை சேர்ந்தவன், அவன் கிறிஸ்தவ இல்லையா? அவன் கொடுத்த பேர் நமக்கு ஏன் மானமுள்ள ரோஷமுள்ள ஐயா? நமக்கு மானம் தான முக்கியம், ரோஷம் தான முக்கியம். ஒரு வெள்ளக்கார வச்ச பேருக்கா இவ்வளவு போராட்டம்? ஐயோ, மானத்துக்கு வீரத்துக்கு ரோஷத்துக்கு பேர் போட இவங்க இருக்க போது இந்த கொடுமையா? இதுக்காகவே எங்க தாத்தா, என் சொந்த தாத்தா சாவாக்கரு நாக்கால நாட்டிய மாண்டர் அந்த காலத்துல வெள்ளக்காரன் பூடிச்சுக்கிட்ட. எங்க தாத்தா வேற யாரையும் சொல்ல, அந்த போராட்டம் எல்லாம் வீணா போச்சா? ஒரு வெள்ளக்கார வச்ச பேருக்கா இவ்வளவு வேதனை? இப்போ இந்த மனநோயாளி அப்படின்னு பேசிய இயக்குனர் ஏன் அப்படி பேசுனா அவர்த்த கேட்போம். நான் சொல்கிறேன், இவங்க தான் மனநோயாளிகள். எங்களை எல்லாம் மனநோய் உழைச்சலுக்கு உண்டாக்குற எல்லாமே மனநோய்கள் தான். மனநோய் உழைச்சலுக்கு உண்டாக்குற எல்லாமே மனநோய்கள் தான். மன உழைச்சலை கொடுக்குறீங்க மனுஷனா நீங்கள்லாம்? மன உழைச்சலை கொடுக்கு எங்கேயோ அமைதியா உங்கள் அம்மா எங்கள் அம்மான்னு பாட்டு எழுதி இந்த மனுஷனுக்கு மன உழைச்சலை கொடுத்துட்டீங்க. அது எப்போத்துலேருந்து, எங்கள் கட்சியில் ஜாயின் பண்ணதுலேருந்து ஒரே மன உழைச்சலே இருக்குது அண்ணன். ஏன் அப்படி பண்ணுறீங்க, எதனால தான் மன உழைச்சலுக்கு ஆளானா? கேள்வி கேட்டால் அப்படி ஆயிடுவார். எங்க வாளுக்கு கேள்வி கேட்டால் ஆகாது, அதுவும் அண்ணனுக்கு கேள்வி கேட்டால் சுத்தமா ஆகாது. நடுவுல இந்த இன்டர்வியூல நடுவுல ஒருத்தர் கேள்வி கேட்டார் பாரு, அப்போ ஒன்று சொல்லியிருப்பாரு பாருங்க. நான் ஃப்ளோவில் பேசிக்கிருக்கேன், நீங்கள் கிட்ட கட் பண்ணுறீங்க. எனக்கே அருள் எப்போ வரும்? போச்சா கட்டாயிச்சா, போச்சா கட்டாயிச்சா, போச்சா கட்டாயிச்சா, போச்சா போச்சு. மனப்பாடம் பண்ணி ஓட்டின இந்த மனுஷனை கேள்வியை கேட்டு டிஸ்டர்ப் பண்ணி இந்த இன்டர்வியூ செதைச்சிட்டாங்க. அந்த கேள்வினால நல்லா பேசுவார் அவர். திரைப்படங்களில் டயலாக்கு அவர் சொல்லி அடிக்கிறி சொல்லாம அடிக்கிறி ஹுள்ளி ஹுள்ளின்னு அந்த மாதிரிலாம் சொல்லி இந்த மனுஷன் இங்கே வந்து பார்த்தா சாமி ஆங்கிலர்ல இருந்து வயசு உங்களுக்கு நான் நீ நாத்தி வேணும் சேர்க்க நான் சைவம் நாங்கள் இந்து நீ வா. அப்போ நீ வய நீ வயனவரா வயசு நீ சூத்திர தமிழ்நாட்டு வாழ்னு சொல்லி ஒரிஜினல் பேர் தசம் தான் சார். வேற ஃபஸ்ட்டு நான் தமிழுக்கு நல்லா உங்களுக்கு இல்லைல்ல சைனீஸ் ஒரு தமிழ் பேசின மனுஷனை சைனீஸ் பேச வச்சுக்கிறீங்க. இப்படி பேசினாலும் இன்னும் புரியல தான், இருந்தாலும் ஒரு 36 தடவை அந்த வீடியோ பார்த்து அந்த வீடியோவில் அவர் என்ன தான் கருத்து சொல்லியிருக்கிறாரு, என்ன வரலாற்று ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு, ஏன்னா பல வரலாற்று நிகழ்வுகள் அது சொல்கிறார். அவர் கண்டுபிடிச்சி ஒன்றொன்றா சொல்கிறார். அவர் என்னென்ன சொல்லியிருக்காருன்னு கேட்போமே. நீ நம்மளாம் தமிழர்கள், நம்மளாம் தமிழர்கள். ஓ, நம்மளாம் தமிழர்களா? அட்டாண்டாடாடா, தெரியவே தெரியாதே. உயர்பட்ட கண்டுபிடிப்பு, ஃபர்ஸ்ட் டைம் நான் இதுவரை யாருமே சொன்னதில்லை நம்மளாம் தமிழர்கள். அது மட்டும் இல்ல, நம்மளாம் தமிழர்கள், தாமகத்தை சேர்ந்தவர்கள், தாம்பரத்தை சேர்ந்தவர்கள், தாமகத்தை சேர்ந்தவர்கள், தாமகத்தை சேர்ந்தவர்கள், தமிழகத்தை சேர்ந்தவர்கள். இந்த மாதிரியான தெளிவான பேச்சுக்கள் தான் இந்த பிரஸ் மீட் ஃபுல்லா இருக்கும். தெளிவா இருக்கும் ஒவ்வொரு வார்த்தையும், அப்படி தெல்ல தெளிவா இருக்கும். போலி சாமியார்களை விட மோசமான ஆள் யார் தெரியுமா? போலி நாத்திகன். போலி சாமியாரோட மோசமான ஆள் யார் தெரியுமா? போலி நாத்திகன். போலி சாமியார் பரவாயில்லப்பா, நான் சொல்லல இவர் ஒரு மனநோயாளி அப்படின்னு பேசினாருன்னு. இப்போ புரியுதா ஏன் அப்படி பேசுறாருன்னு? போலி சாமியார் பரவாயில்ல, அதுக்கு ஒரு காரணம் சொல்லு. அந்த காரணம் தான் உன்னதமாக இருக்கும். போலி சாமியாருங்கிறது காய் போட்டுக்கிட்டுட்டு இல்லை ஏமாற்றி வயிற்று பொழுது பண்ணிட்டு போயிடுவான், இல்லை ஏமாற்றி வயிற்று பொழுது பண்ணிட்டு போயிடுவான், வயிற்று பொழுது பண்ணிட்டு போயிடுவான். போலி சாமியாரெலாம் ஏமாற்றி வயிற்று பழப்பு பண்ணிட்டு போயிடுவான்பா. வயிற்று பழப்பு அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் வயிற்று பழப்பு தான் இல்லைண்ணே. இது வயிற்று பழப்பா? இதுதான் வயிற்று பழப்பு. போலி சாமியார் வயிற்று பழப்பு பார்த்தா தெரியல, வயிற்று பழப்பு பண்றாங்களே. ஆனா போலி நாத்திகர்னால நாட்டுக்கு நாசம். நாட்டுக்கு கேடு, அவங்க தான் நாட்டுக்கு கேடு. இது நாட்டுக்கு பெருமை. அவங்க கருத்து தான் தெரிவிக்கிறாங்க, ஆதாரத்தால் தான் நடிக்கிறாங்க. அந்த ஆதாரத்தை ஏத்துக்க முடியாது அண்ணனால, இந்த வயிற்று பழப்பை ஏத்துப்பாரு. இதுதான் எங்க அண்ணனோட ஆக சிறந்த கருத்து. நான் பெருமை போறேன் சார், நான் இந்து சார், இந்து அண்ணா பெருமை போறேன் சார். அண்ணா இந்து சார், இந்து வர பெருமை இருக்கு சார். நானே இது சார், எனக்கு இந்தியாவுக்கு பெருமையா சார். இங்கே இதுக்கு சார் இந்துக்குள்ள வந்து பிரியாணி ஏற்படுத்துறியா? இந்துக்குள்ள ஏப்பா பிரியாணி வாங்கி தெரியா? என்ன பிரியாணிண்ணா? பீஃப் பிரியாணி, சிக்கன் பிரியாணியா? பிரியாணி ஏற்படுத்துறியா? பிரிவினை ஏற்படுத்துறீங்களா? அதைத்தான் அண்ணா அவ்வளோ தெளிவாக சொல்லிக்கிறாப்புல. அது ஒன்றும் இல்லை, பிரியாணி பிரியாணி அண்டா அப்படின்னாலே உங்கள் ஞாபகம் வருதுதா? வேற எதுவும் இல்லைண்ணா. அப்புறம்ண்ணா, இந்து மத பண்பாடலை இழிவுபடுத்துது, இந்து மத கலாச்சாரத்தை இழிவுபடுத்துறது, இந்து மத பண்பாடலை இழிவுபடுத்துது, இந்து மத கலாச்சாரத்தை இழிவுபடுத்துறது. இந்து மத பண்பாட்டை இழிவுபடுத்திட்டீங்க, இந்து மத கலாச்சாரத்தை இழிவுபடுத்திட்டீங்க. ராஜராஜ சோழனை இந்து ராஜாவை மாத்துறாங்கன்னு சொன்னதுக்கு இந்து மத பண்பாடு, இந்து மத கலாச்சாரம் எல்லாத்தையும் இழிவுபடுத்திட்டாங்களாம். மனநோயாளி அப்படின்னு சொன்ன இயக்குனர் சொல்லியிருக்காரு. இவரோட திரைப்படங்களில் அப்படி இந்து மத கலாச்சாரத்தையும் இந்து மத பண்பாட்டையும் அப்படி தூக்கி நிறுத்திட்டு பாருங்க, மிரண்டு போயிடுங்க. திருப்பாச்சின்னு ஒரு படம்,
அதுல ஒரு பாட்டு, அருமையான பாட்டு. கும்புட போன தெய்வம் குறுக்கே வந்ததம்மா, அட குறுக்கே வந்ததம்மா. அதுலயும் அதுல சாமி வந்தவங்க ஒரு டான்ஸ் ஆடுவாங்க பாரு. ஆ இன்டா ஆ குண்டா ஆ இன்டா ஆ குண்டா ஆ இந்தத திந்த ஆ இன்டா ஆ குண்டா ஆ இன்டா ஆ குண்டா ஆ இந்தத திந்தத முடிஞ்சதா. சாமி ஆடுற டான்ஸ பாருங்க, இப்படியா சாமி வந்தவங்கள ஆடுறாங்க. இதுதான் இந்து மத கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் தூக்கி செங்குத்தா நிறுத்துது. என்ன மாதிரி டான்ஸ்! அது மட்டும் இல்ல, அதுல வரிகள் ஆகச்சிறந்த வரிகள், மறந்து போயிடுங்க. என்னையா ஒரு மனுஷன் இந்து மத கலாச்சாரத்தையும் இந்து மத பண்பாட்டையும் இப்படி காப்பாத்தி இருக்கிறாருன்னு ஒரு லைன் வரும் பாருங்க. கொஞ்ச நேரம் அடிபுட்டு போயிடுவ மாறி, ஷார்ட் ஃபார்ம்ல மாறி, மாறி அப்படி கிடையாது. கொஞ்ச நேரம் அடிபுட்டு போயிடுவ மாறி, மத்த நேரம் போர் அடிக்க என்ன பண்ண தாய். ஹீரோக்கு போர் அடிக்குமா? ஹீரோ சாமியை கூப்பிடறாப்புல, இது டான்ஸ் ஆட அப்படி எழுதி வச்சுக்கிறது. நான் சொல்லல, அந்த பாட்டு இருக்கு. போர் அடிக்க என்ன பண்ண தாய், கொஞ்சம் வா டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு ஹீரோ கூப்பிடுற மாதிரி அப்படி எழுதி வச்சிருப்பாரு. அடுத்த வரையும் பார்த்தா தெரியும், கடவுள்கிட்ட கடவுளை இதை கொடு, படிப்பை கொடு, செல்வத்தை கொடு, எதை வேண்டி ஒரு பாட்டு எழுதலாம். அதுதான் இந்து மத கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் காப்பாத்துறது. மத்த நேரம் போர் அடிக்க என்ன பண்ண தாய், கொஞ்சம் வா டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு கூட்டா என்ன அர்த்தம்? இப்படியா பாட்டு எழுதுறது? அடுத்த வரி பாருங்க. அடுத்த வெள்ளி ஆடி வெள்ளி காத்திருப்பம்மா, ஆத்தா நீ வந்து புட்டா தூள் பறக்கும்மா. சாமிய கும்பறாயா மனுஷன் அடுத்த வெள்ளிக்கு? இதுக்கு சாமியோட பதில், உன்னோட காம்பினேஷன் பிடிச்சி போச்சுடா. சாமி வந்து காம்பினேஷன் பிடிச்சிருக்கு ஹீரோட காம்பினேஷன் டான்ஸ் ஆடுறதுக்கு. ஒரு கடவுளை அடுத்த வெள்ளி ஆடி வெள்ளி காத்து நிக்கிறவா டான்ஸ் ஆடலாம், போர் அடிக்குது, படிப்பை கூடு, அறிவை கூடு, செல்வத்தை கூடு, இல்லை வா போர் அடிக்குது டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு ஒரு வரிகளை எழுதி வச்சுக்கிறாரு இந்த மனநோயாளி அப்படின்னு பேசின இயக்குனர். இது வந்து இந்து மத பண்பாடையும் கலாச்சாரத்தையும் காப்பாத்துறது. இதுதான் தற்கொலை அப்படின்னு ட்வீட் போட்ட ஐயா, எங்க போனீங்க? இதெல்லாம் என்ன நியாயம் கேட்க மாட்டீங்களா? ஒரு மாரியம்மாவை டான்ஸ் ஆட கூப்பிடுற மாதிரி வரிகள் எழுதி வச்சிருக்கிறாரு, அது இந்து மதத்தை ஈடுபடுத்துறது இல்லையா அப்படின்னு என் கிரகத்துல கேட்கறாங்க. என்ன பதில் சொல்ல போறீங்க? அது மட்டும் இல்ல, இந்த மனநோயாளி அப்படின்னு பேசின இயக்குனர் அவரோட திரைப்படங்கள்ல பெண்கள் பத்தின கருத்துக்கள்லாம் சிறப்பா இருக்கும், உன்னதமா இருக்கும். முதல்ல விஜய் நடிச்ச சிவகாசி படம், அந்த படத்துல ஒரு சீன் இருக்கும், என்னன்னா அசீனை வந்து ஒருத்த வந்து இடிச்சிருவான். இடிச்ச உடனே அசீன் என்ன பண்ணுவோம், செருப்பை கட்டி அடிப்பாங்க. உடனே அந்த நேரத்துல பார்த்து விஜய் வந்து அவனுக்கு ஒரு ரெண்டு கருத்தை சொல்லி துரத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் அசீன்கிட்ட பேசுவார் பாருங்க. டயலாகு பெண்கள்லாம் இன்னைக்கும் போட்டிருக்கக்கூடிய டயலாக் அது, அதுவும் விஜயை வச்சே அந்த மாதிரி டயலாக்லாம் சொல்ல வச்சிட்டாப்ல, அதான் கொடுமையே. என்ன சேலையங்கானு உல்பாவாடையங்கானு வெறும் ஜட்டியோட நிக்கிற உங்களுக்கு அது ஷார்ட்ஸ், எங்களுக்கு அது ஜட்டி, எங்களுக்கு அது ஜட்டி, இது ஜட்டி. உங்களுக்கு அது ஷார்ட்ஸ், எங்களுக்கு அது ஜட்டி ஜட்டி. இவர் வெற்றி மாறினா மனநோயாளி சொல்றாரு, உண்மையான மனநோயாளி இவர் தான் போலது. ஷார்ட்ஸ் வந்து இவருக்கு ஜெட்டியா. அதுவும் டைலாக் ஆரம்பத்தில் பார்த்தீங்களா, என்ன சேலையும் காணும் உள் பாவாடையும் காணும், உள் பாவாடை நோட் பண்ணுங்க, உள் பாவாடை டைலாக் எழுதிக்கிறது. அங்கேருந்து இவரோட ஹீரோ ஒருவர் நேரம் வந்து பார்ப்பறான், சேலை போட்டிருக்காங்களா, அதுக்குள்ளே உள் பாவாடை போட்டிருக்காங்களா, அதை பார்க்கறதா ஹீரோக்கு வேலை. அவங்க சேலை போட்டாங்க, உள் பாவாடை போட்டாங்க, அதான் ஷார்ட்ஸ்னு சொல்லிட்டாங்க. அதுவும் ஷார்ட்ஸ் இல்லையா, ஜெட்டியா. இவருக்கு அது ஜெட்டியா, பெண்கள்லாம் புடவை உள் பாவாடை போட்டுருக்கணும் இவர் சொல்கிறது. என்ன மேல மாராப்பியும் காணும் ஜாக்கெட்டையும் காணும் வெறும் பிராவோட நிக்கிற, இது ஸ்லீவ்லெஸ். உங்களுக்கு அது ஸ்லீவ்லெஸ், எங்களுக்கு அது பிரா, எங்களுக்கு அது பிரா. உங்களுக்கு அது ஸ்லீவ்லெஸ், எங்களுக்கு அது பிரா. அவங்களுக்கு ஸ்லீவ்லெஸ், உங்களுக்கு அது பிராவா? எப்படி டெய்லி போடுவீங்களா? ஏன்னா பெண்களுக்கு அது ஸ்லீவ்லெஸ் தெளிவா சொல்லிட்டாங்க, உங்களுக்கு அது பிராவா? பெண்கள் கூட நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்களா, பிராவா, ஸ்லீவ்லெஸ்ஸா, ஜெட்டியா, ஷார்ட்ஸா, இதெல்லாம் ஒரு டைலாகா? அதுவும் விஜய் மாதிரி ஒரு ஹீரோ வச்சு இந்த மாதிரி டைலாக் எழுதுறது. இதைத்தான் இவர் தொடர்ச்சியாக ஒரு படங்களில் சொல்றாரு. இவர் வந்து இந்து கலாச்சாரம் இந்து பண்பாடு சொல்றாரு. ஓ இதுதான் இந்து கலாச்சாரமோ, இதுதான் இந்து பண்பாடோ, பெண்கள் புடவை தான் கட்டணுமா? இத்தோட இந்த சீன் முடியல, இன்னும் இருக்கு. காத்து வாங்குறது தொப்புள்ள தோடு போடுறது தொடையில ஆர்ட் வரையுது, ஆர்ட். அவங்க அக்கள்ல அவங்க காத்து வாங்குறாங்க, உனக்கு என்னையா? உண்டை பிடிச்சி பரபரம் இழுத்து வந்து உன் சட்டையை கீச்சி உன் நாத்தம் பிடிச்ச அக்கில் தூக்க வச்சு அதுல காத்து வாங்க சொன்னாங்க, அவங்க அக்கள் அவங்க காத்து வாங்குறாங்க, உனக்கு என்ன அக்கில் பிரச்சனை? தொப்புள்ள தோடு அவங்க தொப்புளோ, யார்த்த முன்ன கூட்டு வந்து தொப்புள்ள கம்பி விட்டா
ஒரு சாந்த சொருபி அமைதியே பேரு என்னையே கோபப்படுத்திட்டு என்னதான் ஏத்துக்க முடியலையே. அதுல தொழில் ஆத்து அவங்க தொழில் அவங்க வரைஞ்சிக்கிறாங்க, உனக்கு என்ன பிரச்சனை? இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் நம்மளோட மனைவி, தங்கச்சி, அக்கா, ஃப்ரெண்டு, பொண்ணு இவங்க கிட்டலாம் சொல்லவே கூடாது, யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. அவங்கவுங்க விருப்பம் அவங்கவுங்க ட்ரெஸ் போடுறது. இதில் அந்த படத்தில் ரோட்டில் போகிற பொண்ணு, அவங்க காதலியும் கிடையாது, தங்கச்சியும் கிடையாது, ஃப்ரெண்டும் கிடையாது. அந்த படத்தில் ரோட்டில் அந்த பொண்ணு போக ஏதோ சத்தம் கேட்டு ஹீரோ வந்து இந்தமாரி கருத்துக்களை சொல்லிட்டு போகுது. இந்தமாரி கருத்துக்களை நம்ம தங்கச்சி, அக்கா, மனைவி, பொண்ணு, ஃப்ரெண்டு யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது. அவங்களுக்கு விருப்பப்பட்ட ட்ரெஸ் அவங்க போடுவாங்க. அவங்களுக்கு எங்கே தோடு குத்திக்கணும், தொப்புள்ள குத்திக்கணுமா, காதல் குத்திக்கணுமா, அது அவங்க விருப்பம். அவங்க ஆர்த்து வரைட்டாது அவங்க இஷ்டம், அவங்க உடம்பு அது அவங்க இஷ்டம். உங்க உடம்புல எத்தனை மச்சம் இருக்குன்னு மத்தவன் என்ற அளவுக்கு ட்ரெஸ்ஸை போடுறது, அப்புறம் அங்கே தோட்டம் இங்கே தோட்டான்னு செருப்பு எடுக்கிறது, இதே வேலையா போச்சுல உங்களுக்கு? ஐயோ, இந்த மாரி கருத்தெல்லாம் ஒரு மனநோயாளி தவிர்த்து வேற யாராலும் எழுத முடியாது. என் கிரகத்துல சொல்றாங்க, நான் சொல்லல. உடம்புல மச்சா இருக்கிறதெல்லாம் வெளியில இருக்கிறவங்க. அப்ப எங்க கிரகத்துல ஒரே ஒரு நூலை மட்டும் போட்டு சட்டை கூட போடாம அப்படி பைக்ல ஜல்லுன்னு போறாரு, அவர் உடம்புல இருக்கிற மச்சத்துல யாருன்றா? அவர் ஆம்பளை, எங்க கிரகத்துல அவர் அப்படி போலாம், இவங்க போக கூடாது. ஏன்னா ஒரு ஆம்பளை இவங்க என்ன எங்க கிரகத்துல சொல்ற, இங்க இல்ல, இங்க யாரும் அப்படி போல. அப்புறம் அங்க தொட்டுட்டா இங்க தொட்டுட்டா செருப்பு எடுக்கிறது. நீங்க மச்சன்ற மாதிரி டிரெஸ் போட்டீங்கல்ல, அவன் வேலை வெட்டி இல்லாம காஜு பிடிச்சி மச்சத்தை எண்ணிட்டு வந்து தொடுவான். நீங்க அதை பொறுத்துக்கணும், செருப்பு எடுக்கக்கூடாது. அதுவும் இதே வேலையா போச்சான், உங்களால உங்க காஜை அடக்க முடியல, உங்களோட வெறி அடக்க முடியல அப்படின்ற பட்சத்துல அறுத்து போட்டு போங்கன்னு எங்க கிரகத்துல சொல்றாங்க. அவங்க அப்படிதான் போவாங்க, அது அவங்க இஷ்டம். கண்ணை மூடிங்க, கடுப்பா இருந்தா உட்காந்து மச்சத்தை எண்ணுவாங்களா, இடிப்பாங்களா, இவர் விட்டுருணுமா? ஐயோ, நம்ம தான் தப்பு பண்ணணும், அவங்க போத்திக்கணுமா? இந்த மாதிரி கருத்துல எங்க வாழால மட்டும்தான் எழுத முடியும் கிரகத்துல. அதனால தான் ஐயாவை இங்க ஒரு நல்ல கட்சியில சேர்த்துருக்காங்க. அருமையான கட்சி, அருமையான கருத்து. அந்த சீன் இன்னும் முடியல, அந்த கொடுமையை கேளுங்க. ஆனா நாம தான் ஒழுக்கமா வாழணும், ஒருத்தனுக்கு ஒருத்தியா, ஒருத்திக்கு ஒருத்தனா. ஒருத்தனுக்கு ஒருத்தியா வாழணும்னா அந்த ஒருத்தனுக்கு மட்டும் இந்த மாதிரி உடம்ப காட்டு, ஊருக்கெல்லாம் காட்டினேன்னு வச்சுக்க. அப்புறம் ஊர்ல உள்ள அத்தனை பயல்களும் உன் கூட வாழணும்னு நினைப்பான். பொண்ணா லட்சணமா அழகா சேலையை கட்டி இழுத்து போத்திட்டு வந்த நினைச்சுக்க. ஆம்பளைங்களாம் உன பொண்ணா இல்ல, மகாலட்சுமியா நினைச்சு கையெடுத்து கும்பிடுவாங்க. நீங்க இழுத்து போத்தலனா ஊர்ல இருக்கிற உங்க கூட வாழ நினைப்பானா? நினைக்கிறவன செருப்பால் அடிக்கணும் டயலாக் இல்ல. எப்படா நினைக்கலாம், புறம்போக்கு, அவங்க இஷ்டத்துக்கு அவங்க இருப்பாங்கடா, நினைக்கிறது தப்புடா. உனக்கு காம வேறு ஏறி போச்சுன்னா வெட்டிட்டு சாவிடலாம் டயலாக். அதுல பழையெல்லாம் தூக்கி பொண்ணு வேலை போறது, இதான் எங்க கலாச்சாரம், எங்க பண்பாடு. இதுதான் இவர் காப்பாத்துறதுக்காக பைக்கை பிடிச்சி பேசினது. பெண்கள்லாம் இழுத்து போத்திக்கணும், ஷார்ட்ஸ் போடக்கூடாது, ஸ்லீவ்லெஸ் போடக்கூடாது, அப்படியே போத்திக்கின்னு வரணும். நீங்க ஷார்ட்ஸ் ஸ்லீவ்லெஸ் போறதுனால தான் அவன் இடிக்கிறான், உரசறான், ரேப் பண்றான், இங்க அபியூஸ்லாம் நடக்குதுன்னு இந்த மனநோயாளி சொல்லிருக்கு. பெண்கள் அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கலாம், இந்த இருந்துக்கலாம் போட்டுக்கலாம் பர்மிஷன் கொடுக்குற இடத்துல நம்ம கிடையாது. இந்த கருத்தையே பேசக்கூடாது, அதுவே தப்பு. நீங்கள் இதை போடலாம், நீங்கள் இதை செய்யலாம், நீங்கள் எப்படி வேணால் இருந்துக்கலாம் அப்படின்ற கருத்து மாதிரிலாம் இங்கே யாரும் சொல்ல தேவையில்ல. இப்போ நான் சொல்கிறதே தப்பு தான், நான் மட்டும் வேலையை பார்க்கணும் தான். அவங்க அதை அவங்க பார்த்துப்பாங்க, இது அவங்க இஷ்டம். அவங்களுக்கு நம்ம கொடுக்குற சுதந்திரம், நம்ம ஒரு மயிரும் சுதந்திரம் அவங்களுக்கு கொடுக்க முடியாது. அவங்க சுதந்திரம் அவங்க எடுத்துப்பாங்க. இந்த கருத்து சொல்கிறதே தப்பு, நம்ம பேசுகிறதே தப்பு. உன்னால் தான் இதெல்லாம் பேசிட்டேன், என்ன பண்ணுறது? இந்தமாரி மனநோயாளிலாம் மனநோயாளி கருத்தை சொன்னேன், அப்புறம் நானும் கருத்து சொல்ல வேண்டியதால இருக்கு. ஐயோ, நான் எங்கே வாங்கிறதே மறந்து பேசிகிட்ருக்கேனே. இதுல குறிப்பிடத்தக்க டைலாக் ஒன்று, ஒருத்தனுக்கு ஒருத்தியா. அருமையான கருத்துல எங்க கிரகத்துல இருக்கும், இங்க இல்ல, இந்திய நாடோ பூமியிலோ இல்ல, எங்க கிரகத்துல ஒருத்தனுக்கு ஒருத்தியா ஏன் சொல்லுவாங்கன்னா, மாப்பிள்ள மக்கா இருப்பான், தண்டமா இருப்பான், குடிகாரனா இருப்பான், விஷயலாதாளா இருப்பான், சம்பாதிக்க மாட்டான், பைத்தியக்காரனா சுத்துவான், இப்படி எல்லாம் ஒரு ஆம்பளை இருக்கலாம். அப்படி இருந்தும் ஒருத்தனுக்கு ஒருத்தி மறந்துடாதீங்க. விஜய் மட்டும் இல்ல, அஜித்தே விட்டு வைக்கல. திருப்பதி படத்தில் ஒரு சீன் வரும், நடிகை ஆர்த்திக்கு பிறந்தநாள், அதுக்காக நடிகை ஆர்த்தியும் நடிகை சதாவும் டான்ஸ் ஆடுறாங்க. அப்போ அஜித் ஃப்ரெண்டாக ஒருத்தர் இருப்பாரு, அவர் ஒரு டைலாக் சொல்லுவார், என்ன திருப்பதி அங்கே கலாச்சார சீரழிவே நடக்குது, அங்கே கலாச்சார சீரழிவே நடக்குது. கலாச்சார சீரழிவான் எப்படி? பெண்கள் நடனமானாலே கலாச்சார சீரழிவான். அது எப்படி? பிறந்தநாளுக்கு பெண்கள்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடிருப்பாங்க, ஆடுனா கலாச்சார சீரழிவு.
கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் காப்பாத்துறவரோட டயலாக் இதுதான். அசினோட செருப்புல என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது, வேற எதுவும் இல்லை. அதுக்கு அஜித் ஒரு டயலாக் சொல்லுது, யார் ஆடலாம் யார் ஆடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக். ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு, பருவத்துக்கு வந்த பொண்ணு, ஆளான பொண்ணு, சமஞ்ச பொண்ணு, சடங்கான பொண்ணு, குத்து வச்ச பொண்ணு, பூ படைஞ்ச பொண்ணு, மேஜரான பொண்ணு. இந்த ஆட்டம் ஆடுறிய அசிங்கமா இல்ல? என்ன சொல்ல வர்றாருன்னா, வயசுக்கு வந்த பொண்ணு டான்ஸ் ஆடக்கூடாதான், ஆடுனா கலாச்சார சீரழிவான் அப்படின்னு இந்த மனநோயாளி அப்படின்னு சொன்ன மனநலம் பாதிப்பில்லாத தெளிவான டைரக்டர் ஏதோ டைலாக். இந்த மாதிரி டைலாக் எழுத முடியுமா? அந்த மாதிரி சிந்தனை உடையவன் தான் அந்த மாதிரி டைலாக் எழுத முடியும். நீங்கள் கிரகத்தில் சொல்கிறாங்க அண்ணனோட சிந்தனை அதுதான், கலாச்சார சீரழிவு. பெண்கள் டான்ஸ் ஆனால் கலாச்சார சீரழிவு. பெண்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால், அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு போட்டால், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தால் கலாச்சார சீரழிவு. அந்த கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் காப்பாற்ற தான் இவரை ஒரு உன்னதமான கட்சியில் சேர்த்துருக்காங்க. இப்போ தான் தெரியுது இவர் ஏன் இந்த கட்சியில் சேர்த்தாங்கன்னு. கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் காப்பாற்றுறதுல அவர் படங்கள் மூலியமாக இப்போ தான் தெரியுது யார் தற்குறி யார் மனநோயாளின்னு.